யோக ஜாதகமா, யோக ஜாதகம் இல்லையா, அல்லது யோகமும் அவயோகமும் கலந்த ஜாதகமா, இந்த ஜாதகத்தில் உள்ள குறைகள் நிறைகள் என்ன? ஜோசியத்தை யார் வேணாலும் சொல்லிடலாம், இந்தந்த அமைப்பால் அவர் மகா பெரியவராக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆனால் ஜோதிடம்ன்றது ஒரு பெரிய கடல், ஆனால் முன்னாடியே சொல்ல முடியாது, அதெல்லாம் கிடையாது, முன்னாடியே தாராளமாக சொல்லலாம். இந்த பதிலை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுவரைக்கும் கிளாஸில் பேசினவங்க எல்லாம் என்ன ஓரளவுக்கு புரிஞ்சவங்க, இவர் தான் எனக்கு தேவை. சூரியனுக்கு சந்திரனுக்கு 6, 7, 8 பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கிற சுபகிரகங்கள் பூரண வலிமை பெறும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இங்கே சுக்கரன் நீச்சம்ன்றது கிடையவே கிடையாது. இங்கே சுக்கரன் நீச்சம்ன்றது கிடையவே கிடையாது. இதுக்கு நான் ஏராளமான ஜாதகங்களை உதாரணமாக ஜோதிடம் தேவ ரகசியத்தில் சொல்லியிருக்கிறேன். சனி தசையில் புதன் பக்தி, சனி தசை சுக்கர பக்தியில் தான் கல்யாணம் நடக்கும். சனிதச சுக்கர பக்தியில் தான் தாம்பத்திய சுகம். ஏன் இப்போ இவங்களை தப்புன்னு சொன்ன நானே அதை அப்படி திருப்புறேன்னா, குழம்பும், பயங்கரமாக குழம்பும். நடா நீச்சம் இல்லைன்னாரு, இப்போ அவனுக்கு நீச்சம் தாங்க கல்யாணம் லேட் ஆகுன்றாரு. எங்கே எதை பொருத்தி பார்க்குறதுன்றதுல தான் உங்களுடைய அனுபவம் இங்கே வருது. அவர் பொதுவாக இந்த ஜாதக பலனை சொல்லும்போது நான் தப்புன்ட்டேன். அப்போ சனியும் குருவும் இங்கே சேர்ந்தவருக்கும் அம்சத்தில் குருவின் வீட்டில் இருக்கிறவருக்கு என்ன வித்தியாசம்? எங்கே ஆதிபத்தியத்தை எடுக்க வேண்டும், எங்கே உச்சத்தை எடுக்க வேண்டும், எங்கே நீச்சத்தை எடுக்க வேண்டும், எங்கே சுபத்துவ சூட்சும வலுவோடு பலனை பொருத்துவது அப்படின்றது ரொம்ப முக்கியம்.